ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய குற்றாலத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். எஸ், பழைய குற்றாலம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்ததுமே சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்குது. ஸோ நான் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது, ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்பு. ஸோ இது உள்ள அந்த கார்டனோட ஏரியா. ஓகே, ஸோ இதுதாங்க அந்த ஒர்க் ஷாப் நடந்த டீட்டெயில்ஸு. ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து எங்கேயா கனெக்ட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சாம்பிள் வீடியோவாக இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஷாப்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இங்கேயே நிறைய ஷார்ட் எடுக்கலாம் நீங்கள் வந்து. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ இது அங்கே நடந்த ஸ்டார்டிங்கோட இனாக்ரேஷன். அங்கே பார்த்தீங்கன்னா கேமரா சர்வீஸ்ன்ட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. அங்கே ஒர்க் ஷாப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளோட கேமரா வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமு லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃபர் தான், வேறு யாருமே கிடையாது. எப்பயுமே வந்து இந்த இது வந்து ஹைலைட்டான ஒரு இடம்ல அது. இப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த லைட்டை பின்னாடி எடுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த லைட்டை டிஃப்யூஸ் பண்ணுற ஒரு மொழி ஒரு காத்துக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்யூசர் ஒன்று வாங்கணும். அந்த 500 அது வாங்கி இன்னொன்று வைக்கணும். கச்சா டிஃப்யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது வந்து லைட்டிங் ஒர்க் ஷாப், அதாவது ஃபோட்டோகிராஃபில் வந்து லைட்டிங் ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு மாடலிங் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக எதுவும் கற்றுக்கிட்டுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து நிறைய போய் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இண்டோரில் வச்சு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவுட்டோர் கூட்டு போய் மாடல் ஷூட் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த கப்பல் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுங்க பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சும்மா சாம்பிளில் வந்து நான் வந்து மொபைலில் தான் எடுத்துருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களோட கேமராவில் எடுத்துருந்தாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஷாலினி. இவங்க வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக 2-3 மூவிஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் குற்றாலத்துல எடுத்த அடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ இதெல்லாம் நான் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.